ஹாய், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சிக்கன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன், இதோட பிசைஞ்சு வைக்கிறதுக்கான மசாலா 1 பட்டை, 4 லவங்கம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 பட்டை. சிக்கன் வறுக்கிறதுக்கான பொருட்கள்: 1/2 ஸ்பூன் கடுகு, 1 பெரிய வெங்காயம், 5 பொருள் பூண்டு அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, மல்லி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய். இந்த பொருள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் பவுடராக்கி எடுத்துக்கோங்க. மசாலா அரைச்சாச்சு, இந்த சிக்கனோட சேர்த்து பிசறி வச்சுக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் ஊற விட்டுக்கோங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கன் சுக்கா செய்யறதுக்கான மசாலாவும் சிக்கனும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம சுக்கா செஞ்சுக்கலாம். கடாய் காஞ்சோடனே 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு, இதோட தட்டி வச்ச பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து அது சீக்கிரமே வதங்கிறதுக்காக 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு, இதோட மிளகாத்தூள் போட்டு 1 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ மசாலாவில் பரட்டி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே சிக்கனில் உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லையே 10 நிமிஷம் போல் வச்சு சிக்கனை வேக விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லாவே வெந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சிக்கனோட 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறும் மல்லித்தலையும் சேர்த்து 1 கலரை அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் சுக்காவை நீங்கள் கட்டாயம் வீட்டில் செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.